ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களை கடந்துவிட்டு தமிழ்நாட்டிலும் ஊரடங்கு பொது முடக்கத்தில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரையில் அடுத்த வருடம், அதாவது வருகிற ஏப்ரல் மே மாதம் 2021 தேர்தல். இந்த தேர்தலுக்கு திமுக அதிமுக எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிருவாங்க, தேர்தல் பணிகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதிமுக இதில் வந்து மிக தீவிரமாக இந்த தேர்தலை சந்திக்க தயாராகி கொண்டிருப்பதாக சில தகவல்கள் வருது. அதே போல் இந்த புதிதாக அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களை எல்லாம் நியமிக்க யார் யார் நியமிக்கலாம் அப்படின்ற இதெல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. அதே போல் குறிப்பிட்ட சில இடங்களில், அதாவது ஒரு குறுநில மன்னர்களைப் போல, அதே போல் தான் தான் என்று இருக்கும் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள், குறிப்பிட்ட சில ஒரு 15 மாவட்ட செயலாளர்களை மாற்றலாம் அப்படின்னு எல்லாம் பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் பெயரில் ஒரு அறிக்கை வந்தது, ஓபிசிபிஎஸ் கையெழுத்துப்பட்ட ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையில் வந்து கிட்டத்தட்ட 12,617 ஊராட்சி செயலாளர் பதவிகள் முற்று முதலாக கட்சி தலைமையால் காலி செய்யப்பட்டது. அந்த பதவிகளே இல்லை, எல்லாத்தையும் கழிச்சிட்டாங்க. இது ஒன்று மட்டும் இல்லாமல் ஐடி விங், அதாவது தகவல் தொழில்நுட்ப பிரிவு அப்படின்றது முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தது அதிமுகவில்னு பார்த்தீங்கன்னா, மாவட்டந்தோறும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஐடி விங் செயலாளர்கள் இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அதை வந்து 4 மண்டலமாக பிரிச்சிட்டாங்க. சென்னை, வேலூர், கோவை, மதுரை, இந்த 4 மண்டலங்களுக்கும் ஒரு ஐடி விங் செயலாளரை நியமிச்சிட்டாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா அஸ்பயர் சாமிநாதனை நியமிச்சிருக்காங்க. வேலூரில் பார்த்தீங்கன்னா கோவை சத்தியனை நியமிச்சிருக்காங்க. அதே போல் கோவையில் பார்த்தீங்கன்னா சிங்கை ஜி ராமச்சந்திரனை நியமிச்சிருக்காங்க. அதே போல் மதுரையில் பார்த்தீங்கன்னா ராஜசத்தியனை நியமிச்சிருக்காங்க. இது மாதிரி 4 மண்டலங்களாக பிரித்து அதற்கு வந்து தகவல் தொழில்நுட்ப ஐடி பிரிவு வந்து அதற்கான செயலாளர்களை நியமிச்சிருக்காங்க. அந்த கட்சியின் வேலைப்பாடுகளை பொறுத்தவரை இந்த தேர்தலுக்கான பணிகளை செய்வதற்காக மும்முரமான பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்காங்க. அதிமுகவை பொறுத்தவரை ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து ரொம்ப இந்த தேர்தலை வந்து ரொம்ப கவனமாக அணுகணும். அதே போல் இந்த தேர்தலில் எப்படியாவது மீண்டும் வெற்றி பெற்று இந்த ஆட்சியை நிலைக்க அதற்கான வேலைகளை செய்ய இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதிமுக தரப்பில். இதில் வந்து மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் மாற்றம்னா குறிப்பிட்ட சில மாவட்ட செயலாளர்களை வேறு மாவட்டத்துக்கு மாற்றிவிட்டு பொறுப்பாளர்கள் சிலரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில மாவட்ட செயலாளர்கள் நீக்கிவிட்டு புது ஆட்களை போட போகிறதாகவும் சொல்கிறாங்க. அதில் வந்து நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இது வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் அமர்ந்து கூட்டாக ஒரு மிகப்பெரிய தீவிர ஆலோசனையில் கடந்த சில நாட்களாகவே ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது.